ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பைசி பிக் பைட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோ என்ன செய்ய போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் ஃபுல் கிரில் சிக்கன் செய்ய சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் எப்படி கிரில் சிக்கன் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சிட்டுப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரெசிபியை நம்ம செய்யலான்னு. நம்ம நிச்சயமாக செஞ்சுருந்தா வரும் நீங்கள் சொல்கிற ரெசிபிலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கிரில் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபுல் கிரில் சிக்கன் செய்ய பார்த்தீங்கன்னா, 2 கிலோ சிக்கனை கடையில் வாங்கிட்டேன். வாங்கி உடனே மஞ்சத்தூள் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கீழே கீழ் பண்ணால் தான் நம்ம ரெடி பண்ணுற மசாலா வந்து நல்லா ஊறும். ஊறினா தான் கிரில் அப்படியே செஞ்சு செம்மையாக சாப்பிட்லாம். கீழே பண்ணிடலாமே. இப்போ ஏன் மஞ்சத்தூள் போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிருமி இப்படி இருந்தால் தான் ஒரு மஞ்சத்தூள் என்பது அப்படியே கிருமி நாசினி தானே, அதுக்காக தான் அப்ளை பண்ணேன். யாராக இருந்தாலும் சிக்கன் வாங்கினீங்கன்னா, சிக்கன் எந்த கறி வாங்கினாலும் மஞ்சத்தூளை அப்ளை பண்ணுங்கள். சரி, நம்ம கீழே பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ஆழமாக ஓகே. இந்த ஒரு சைடு வந்து நல்லா ஜாலியாக இருக்குல்ல, அது மிக்கல் பண்ணுறது என்ன சரி சார்? அது ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்குமே பார்த்துங்க. நம்ம நல்லா ஒரு லைனை நல்லா ஃபார்ம் பண்ணிட்டோம் சிக்கன் மேலே. இது ஒரு சைடு வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். தூக்க முடியல, 2 கிலோ இல்லை, ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மைதா, கடலை மாவு ஒரு 1/2 கப், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் 65 மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கலருக்கு காஷ்மீர் சில்லி ஒரு 1 டீஸ்பூன். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஒரு கோட்டிங் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஒரு முட்டையை உடச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 30 கிராம், சோயா சாஸ் ஒரு 3 ml. கிரில் சிக்கனுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 3 ml தான். அடுத்து சில்லி சாஸ் ஒரு 5 ml, தேவையான அளவு உப்பு. நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணியை சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு ரொம்ப கட்டியாக கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்ளை பண்ணிடலாம். சிக்கன் எடுத்து இப்படி போட்டுட்டு அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். நம்ம லைன் ஃபார்ம் பண்ணல, அந்த லைனை உள்ளே நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா வந்து மசாலா நல்லா சிக்கனை உள்ளே போய் இறங்கி அப்படியே நல்லா ஊறி ஒரு 1 ஹவராக ஊற வைக்க போகிறோம். இது அப்படியே ஊற வச்சுட்டு நான் அப்படியே ஒரு கிணத்துல போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே செய்ய போகிறோம். லைன் கூட நல்லா அப்ளை பண்ணுங்கள், முக்கியமான விஷயம். நல்லா லெக்கு உள்ளே அப்படியே நல்லா அப்ளை பண்ணுறோம், உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டோம், நம்ம பேக் சைடு இப்போ
கிரில் சிக்கனில் என்ன பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ஊறணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படியே மசாலா அப்படியே பண்ணி அப்படியே ஹீட் பண்ணிட்டீங்கன்னா கறி வந்துடும், பட் வந்து டேஸ்ட் இருக்காது. இது நல்லா ஒரு 1 hour 2 hours ஊற வச்சிங்கன்னா வேற லெவல் வரும் அவுட்புட்டு. ஒரு இடம் கேப்பிடாதீங்க, எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். டடான் 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 ரெடி ஆகிடுச்சு, தூக்க முடியல. மசாலா ஃபுல்லாக அப்ளை ஏற்றுவோம். ஓகே, மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இது ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். கிரில் சிக்கனுக்கு கீழே நெருப்பு மூடணும், ஸோ அதனால் வந்து 1 அடிக்கு 2 அடி வந்து ஒரு சின்னதாக பள்ளம் நோண்டிக்கலாம். நோண்டிட்டு எப்படி காட்டுறேனே, இப்போ பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு கறியை கூட்டிடலாம். நல்லா காய வச்சிருச்சு. இதை நம்ம பற்ற வச்சிடலாம். இதெல்லாம் நெருப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. இது வந்து நல்லா பிசுனா தான் ஒன்றும் நல்லா இருக்கு. நெருப்பு எல்லாம் செம்ம நெருப்பு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் மேரினேட் பண்ணேன் சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா பங்கமாக நல்லா ஊறிச்சு. இதை அப்படியே விட்டு அப்படியே வந்து சாப்பிடலாம். இதை வந்து இந்த கொம்பில் வந்து சென்ட்ரல் ஃபிட் பண்ண போகிறோம், ஃபிட் பண்ணிடலாம். இந்த சைடு விட்டுவோம். நல்லா சென்டராக வரையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிட் பண்ணிட்டோம். இந்த கால் பார்த்தோன்னா பப்பர்ப்பே போகுது, ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸாக கட்டிக்கலாம். வச்சு கட்டிட்டா செம்மையாகிடும். ஓகே, இந்த கம்பியை கட்டிடலாம். ஓகே, நல்லா நம்ம கட்டிட்டோம். இது அப்படியே போய் அந்த ஸ்டாண்டர்டில் ஃபிட் பண்ணுற வேலை தான். ஃபிட் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இது வந்து வேகணும். ஒரு 1 hour வெந்தால் போதும். இப்போ நம்ம இது மேலே வந்து ஆயிலை தடையலாம். ஒரு 2 minutes ஒரு முறை நம்ம மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும், இல்லைனா வேகவே வேகாது. செம்ம ஆண்டுலுங்க, மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடலாம். பார்க்கும்போது எச்ச ஊத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வந்து நல்லா வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பங்கமாக சாப்பிட்டு
டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தா பார்த்தா நல்லா ஃபுல் சைடும் 360 டிகிரியும் வந்து சதீஷும் சூரியன் ரொட்டேட் பண்ணுறாங்க. இதை வந்து அப்படியே எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம். நாக்கிலே வச்சு ஊற்றல. உங்களுக்கு கேட்குமா சவுண்டு? அந்த எண்ணெய் அந்த கொழுப்பு வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி அதே நல்லா வேகுது. நம்ம எடுத்துடலாம், எடுத்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரில்டு சிக்கன் வந்து பர்னாஸ். லுக் அட் திஸ், சூப்பராக வந்துச்சு. இதை வந்து நான் ஒன்டியாக சாப்பிட போகிறேன் இல்லை, பார்த்தினா மூணு பேர் இருக்காங்க, சூர்யா, சதீஷு, சந்தோஷ், நான் எல்லாம் பிரிஞ்சு மேலே போகிறோம். பட் வீடியோவில் வந்து நான் சாப்பிட மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் சதீஷே, சரி இது எப்படி எடுப்பா? செம்ம சூடாக இருக்குது, கம்பியெலாம் கட்டி வச்சுருக்கோம், எடுத்துடலாம். வாவ், செம்ம வாசனைங்க. ஐயோ, வாவ், இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இதே சைட் டிஷ் தான். பட் இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கேச்சப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணல, கடையில் வாங்கியிருந்தோம். அதில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ குச்சி எடுத்துட்டேன், இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ லெக்கை ஃபஸ்ட்டு வந்து லெக்கை ட்ரை பண்ண போகிறோம். இந்த சைடு லெக்கை ட்ரை பண்ணலாமா, இந்த சைடு ட்ரை பண்ணுமா? இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் அப்படி எடுத்து சாஃப்டாக வந்துச்சு. இப்போ நல்லா வெந்துச்சு. லுக் அட் திஸ், எப்படி மாசா கெத்தா? கிரில் சிக்கனா? சாப்பிடலாமா? அடி தூளுங்க, உண்மையாக சொல்கிறேன், நல்லா வந்திருக்கு. வேற லெவல். இங்கே பாருங்கள், நல்லா பூ பூவாக வந்திருக்கு, இப்படி பிச்சாலே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் பீஸ் ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் உங்களுக்கு நல்லா வரி வரியாக நம்ம மார்க் பண்ணல, லைன் லைனாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போய் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. வாவ், அப்படி நல்லா இப்படி மசாலாவோட அப்படியே இப்படி நல்லா மசாலாவோட எடுத்து சிக்கனு, நான் போட்ட முட்டை, மசாலா, நம்ம மேரினேட் வந்து 1 ஹவராக நம்ம ஊற வச்சோம், அதெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த சைடு செஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். வா, பூ போல வந்துங்க, தப்புங்களா? பூ போல அப்படியே சும்மா அப்படியே எடுத்த வந்துடும். நம்ம ரொம்ப எஃபெக்டாக போட தேவை, நல்லா வந்திருக்கு. அப்படியே இதை சாப்பிட்றோம். உடனே டொமேட்டோ கெச்சப் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப ஆட் பண்ணிட்டேன்னா சரி. இது வந்து டொமேட்டோ கெச்சப் வித் கிரில்ட் சிக்கன், சாப்பிடலாம். வேறு எல்லாருங்க, அல்டிமேட்டு விங்ஸ் பீஸாக ட்ரை பண்ண போகிறோம். அந்த பாருங்கள், வா, பூ போல் பஞ்சு மாரி வந்துங்க, அப்படியே சாஃப்டாக. இதை அப்படியே சாப்பிடலாமா? வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே அப்படி நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா இருக்கும். ஃபேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த அரோமா செம்மையாக இருக்கு உண்மையாகவே. இங்கே பாருங்க அந்த பீஸை, வேறு லெவலுக்குலாம். விங்ஸ் பீஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னே விட்டால் இது இதேமாதிரி சாப்பிட்னு இருப்பேன். அப்புறம் பின்னாடி கேமராமேன் சூ சதீஷ்லாம் இருக்கிறான், அவனும் சாப்பிட்ணும். ஸோ இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ என்ன செய்யறானு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பைசி பிக் பைட்ஸ், டாடா, பாய் பாய்.